வாங்கம்மா. நளினி, குழந்தை இல்லனா ஜாக்கிரதையா? அவ அவ வீட்ல கொண்டு போய் விட்டுடு. மீரா, நம்ம அரண்மனைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார். அவர் எங்க இருந்து வந்திருக்கார்மா? பிருந்தாவனத்தில இருந்து வந்திருக்கார். பிருந்தாவனம்? பிருந்தாவனம்னா அந்த ஊரு? பிருந்தாவனம்னா கிருஷ்ண பகவான் லீலை புரிந்த இடம். லீலை என்ன? லீலை என்ன? பகவானுடைய விளையாட்டு. பகவான் கூட விளையாடுவாரா? அவருக்கு வேற வேலை இல்லையாம்மா. என்ன மாத்திரம் நீ விளையாட பாருங்கிறியே. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதம்மா. உன் தாத்தாவே கேட்டுக்கோ. ரூபகோஸ்வாமிஜி, இந்த கோகுலாஷ்டமி புண்ணிய தினத்தில் தாங்கள் விஜயம் செய்தது என் பாக்கியம். தூதாராவ், தங்களுடைய பக்தி மகிமையை பற்றி கேள்விப்படாதவர் யார்? துவாரகாபுரிக்கு யாத்திரை கிளம்பிய போதே வழியில் தங்களையும் தரிசிப்பதென்று எண்ணிக்கொண்டேன் தூதாஜி. ஆஹா, துவாரகாபுரியில் ஸ்ரீ ரமச்சந்திரநாதனை தரிசிக்கவா செல்கிறீர்கள்? பிருந்தாவனவாசிகள் தங்களை விட்டு எப்படி பிரிந்தார்கள்? பிருந்தாவனத்திலே இந்த அற்பாய்களை கழிக்க நினைத்தேன். ஆனால் ஒரு அதிசயத்தை கேளுங்கள். ஒரு நாள் அதிகாலையில் புண்ணிய யமுனா நதியில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது வானத்திலே தேஜோமயமான ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று. அது கண்ணை பறிக்கும் பிரகாசத்துடன் தெற்கு திக்கை நோக்கி பாய்ந்து மறைந்தது. யாரோ ஒரு பெரிய மகான் இப்பூலோகத்தில் அவதரித்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். அந்த பக்த சிரோமணியை தரிசிக்க மாட்டோமா என்ற ஆசையால் யாத்திரை கிளம்பினேன். சுவாமிஜி, இவள் தான் என் பேத்தி நீதான். நமஸ்காரம் செய்யம்மா. நமஸ்காரம் பண்ணு. சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்யம்மா. நந்தகோகுலத்து குழந்தைகளுடன் வெண்ணை உண்டு விளையாடிய பெருமான் உன்னையும் ஆட்கொள்வான். மாமுனியாரும் வந்தனை புரியும்
ஜெய மாதவனே உய யாதவனே மாதவனே உய யாதவனே கோபிய மாமன மோகனே கனஜாமலவண்ணனே மாயவனே கனஜாமலவண்ணனே மாயவனே கிரிதர கோபாலகி
சுவாமிஜி, தாங்கள் இரண்டு நாள் தங்கிவிட்டு போகப்படாதா? இன்றே புறப்பட வேண்டுமா? தூதாஜி, துவாரகாபுரிக்கு போய் ஸ்ரீ ரணச்சோட் சுவாமியை தரிசிக்கும் முன் எங்கும் ஓர் இரவுக்கு மேல் தங்குவதில்லை என்று விருத்தம். தாங்கள் போகுமுன் குழந்தை மீராவை ஆசீர்வதித்து விட்டு போக வேண்டும். குழந்தை தெரியாமல் அபச்சாரம் செய்து விட்டாள், மன்னிக்க வேண்டும். வேண்டாம் தூதாஜி, குழந்தையை எழுப்ப வேண்டாம். கிரிதர கோபாலன் மீராவிடமே இருக்கட்டும். பகவான் லீலையை நாம் என்ன கண்டோம்? என்ன பிரமாதம் மீரா? உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்க போறது, அப்ப பாரு மீனும் தாளம் பச்சனும். யார கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் சொல்லு பாக்கலாம். மீரா, உயர்ந்த குலத்தில் இருத்த வீர ராஜகுமாரனுக்கு தான் நீ மாலையிடுவாய். அந்த ராஜகுமாரன் எப்படி இருப்பான்? அவன் ரொம்ப லட்சுமா இருப்பான். அவன் முகம் தாமரை பூ மாதிரி இருக்கும். தாமரை பூ மாதிரியா? எனக்கு தெரியும்மா, அந்த ராஜகுமாரன் பேரை நான் சொல்லட்டுமா? அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படியோ தெரியும். சொல்லேன் பார்க்கலாம். என்ன உளறுகிறாய்? ரீயாவது ரீயாவது இது தெரியலையா? கிரிதர கோபாலன் ரொம்ப அழகுதான். போ, கிரிதர கோபாலியாவது கல்யாணம் செய்து கொள்ளவாவது. நான் கிரிதர கோபாலன் தான் கல்யாணம் செய்து கொள்வேன். அழுவேன். வேண்டாம் கண்ணே, நீ அழ வேண்டாம். இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். இப்போதே போய் உன் கிரிதரன் கைத்திலே மாலை போட்டுடு. நீ இன்னைக்கு பட்சணம் பாயசம் எல்லாம் பண்ணி வைக்கிறியா? சரி. Bye.
மீரா? தாத்தா? நீ இன்னும் பச்சை குழந்தையா அம்மா? பெரிய இடத்துல உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய சமயத்துல நீ கூட இருக்கலாமா? தாத்தா, எனக்கு தான் கல்யாணம் ஆகி விட்டதே. அந்த நாளில் என்னை தேடி வந்த நந்தபாலனுக்கு மாலையிட்டேனே. கண்ணனை மணந்த எனக்கு இன்னும் கல்யாணம் எதற்கு? குழந்தாய், மனித ஜென்மம் எடுத்து பகவானை மணக்க முடியுமா அம்மா? ஏன் முடியாது? தென்னாட்டிலே ஆண்டாள் என்ற பக்த சிரோமணி மாய கண்ணனையே மணப்பேன் என்று உறுதி கொள்ளவில்லையா? அவள் ஆசை நிறைவேறவில்லையா? நீங்கள் தானே சொன்னீர்கள்? ஆம், நான் தான் சொன்னேன். ஆனால் அது இப்படி விபரீதமாக முடியும் என்றா நினைத்தேன். அது போகட்டும், இப்போது நான் சொல்வதை கேள். சித்தூர் ராணா மகாவீரன், பரம ரசிகன். அவரை மணக்கும் அதிர்ஷ்டத்தை அடைய எத்தனையோ ராஜகுல கன்னிகைகள் தவம் செய்கிறார்கள். அவர்கள் யாருக்காவது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கட்டுமே. குழந்தாய், உனக்கு கெடுதலான காரியத்தை நான் சொல்வேனா? கிரிதரம் உன் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பது எனக்கு தெரியாதா? மீரா, பூமியில் பிறந்ததும் நீ உன் தந்தையை இழந்தாய். 10 வயதாவதற்குள் உன் தாயும் காலமானாள். குழந்தையை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இறக்கும் தருவாயில் உன் தாயார் என்னை வேண்டிக் கொண்டாளே, அவளுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டாமா? மீரா, மனப்பூர்வமாக சம்மதம் என்று சொல். சரி தாத்தா. கிரிதாரி உனக்கு சகல சௌபாகியங்களையும் அளிப்பான். மீராதேவியின் நெற்றியில அழகா லட்சணமா திலகம் வைக்கணும். ஏஞ்சிருக்கிறேன் இப்படித்தான். ஏன் கல்யாணத்தும் போது இன்னுமா அலங்காரம் முடியவில்லை. அழகாத்தான் இருக்கு. கல்யாண மாப்பிள்ளையே இப்படி தாமசம் பண்ணினா மத்த வாழ்ந்த என்ன பண்றதுங்கிற. ஏம்மா, கல்யாண மாப்பிள்ளை தாமதம் பண்ணாம வேறு யாரு தாமதம் பண்றதுன்னு கேக்குறேன். இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது கொஞ்சம் பிரம்மச்சாரி கட்டியா இருக்கும் போது நீ இந்த பாடு படுத்துறிய. நிஜமாவே ஒரு கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை குட்டிகளோட இருப்பேன். அண்ணா, பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராகி விட்டது. இதோ நானும் தயார். விக்ரம், நான் திரும்பி வருகிற வரையில் இந்த ராஜ்யத்தை நீதான் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை
நான் இல்லாத சமயத்தில் நமது சத்ருக்கள் தில்லி பாதுஷாவின் ஆட்கள். அண்ணா, அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். இந்த கையில் கத்தி இருக்கும் வரையில் அந்நியன் எவனும் மேவாரில் கால் வைக்க முடியாது. இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் தாய்நாட்டை பாதுகாப்போம் மகாராணா. சபாஷ் விக்ரம், சபாஷ் தளபதி ஜெயமல். வீரர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உதா உத்தம் இதோ நான் தயார். கல்யாணத்துக்கு முந்திக்கோ சண்டைக்கு பிந்திக்கோ. Thank you.
தண்ணீரா ஓடக்கரையிலே கால தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்து தண்ணீரை உட்டு உட்டு பார்த்து கொண்டிருந்தாயே அப்படி என்னத்தை பார்த்தாய் அக்கா நிர்மலமான நீல ஓடையில் கண்ணனுடைய கோல திருமேனியை பார்த்தேன் அழகிய குவளை மலரிலே அச்சதனுடைய கண் மலரை பார்த்தேன் சரி சரி மீரா நீ இப்படி இருப்பது கொஞ்சம் கூட நன்றாயில்லை நமது ராஜபுத்திர வம்சத்தில் பெண்களுக்கு புருஷன் தான் தெய்வம் பதியனுடைய சேவைதான் பகவானுடைய சேவை நீ இவ்விதம் அண்ணாவை அலட்சியம் செய்து வந்தால் என்ன நான் உங்கள் அண்ணாவை அலட்சியம் செய்தேனா ஆமா நீ பாட்டுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கிரிதர கோபாலா என்று பஜனை செய்து கொண்டிருக்கிறார் தவறினால் தண்ணீரையும் பூவையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ இப்படியே இருந்தால் ஒரு நாள் அண்ணாவுக்கு பிரமாத கோபம் வந்துவிடும் உங்கள் அண்ணாவின் பக்தி மகிமை உங்களுக்கு தெரியவில்லையக்கா ஆமா ஆமா எங்க அண்ணாவை எனக்கு தெரியாது நேற்று வந்த எஜமானிம்மா உனக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன தெரியும் கட்ட பிரம்மச்சாரிணி ஸ்திரீகளை கொஞ்சம் அவர்கள் போகிற வழியே விட்டுத்தான் திருப்ப வேண்டும் பார்த்து கொண்டே இன்னும் சில நாளைக்கெல்லாம் என்ன ஆகுறது இப்ப சொல்லக்கூடாதா சொல்லட்டுமா சொல்லுங்க இன்னும் சில நாளைக்கெல்லாம் உன் மகாராணி கிருஷ்ணன் கோபாலன் கிரிதாரி எல்லாரையும் மறந்துவிட்டு மறந்துவிட்டு மன்மதனையும் ரதியையும் பூஜை செய்ய போகிறார் சபாஷ் அப்படி சொல்லுங்க மன்மதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கூட சில பேர் அசப்பல பார்த்தால் மன்மதன் இருக்கு வந்து விட்டால் திரும்பி போகவே மனம் வருகிறதில்லை இந்த மாயக்கண்ணனுடைய முகத்தில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிறது உண்மைதான் ஆனால்
இந்த மாயக்கண்ணனிடம் ஒரே ஒரு துர்க்குணம் மட்டும் இருக்கிறது. இந்த பேராசக்காரன் உன்னுடைய பிரேமையை எல்லாம் தானே கவர்ந்து கொள்ள பார்க்கிறான். எதுடா இங்க ஒரு மனிதன் இவளை கல்யாணம் செய்து கொண்டு இரவு பகலாய் காத்திருக்கிறானே, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தெரிவதில்லை. ராதையின் நண்பையெல்லாம் கண்ணனே கவர்ந்து கொண்டு விட்டான். ஆஹா, தேவி ராதையின் பாக்கியமே பாக்கியம். விருந்தாவனத்திலே யமுனா நதிக்கரையிலே வெண்மதி விரித்த கண்ணிலவிலே மாயக்கண்ணன் மோகன முரளியை எடுத்தூத தேவி ராதை அந்த அமுத கீதத்தை கேட்டு. மீரா, நான் அந்த விருந்தாவன ராதையை சொல்லவில்லை. இதோ என் அருகிலே திவ்ய மோகன ரூபத்துடன் அமர்ந்திருக்கும் இந்த ராதையை தான் சொல்லுகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு கூட சில சமயம் அப்படி ஒரு பிரமை உண்டாகிறது. நானே ராதை என்று எண்ணிக்கொண்டு விடுகிறேன். பிருந்தாவனத்திலிருந்து பகவான் குழலூதி ஊதி என்னை அழைப்பதாக கனவு காண்கிறேன். மகாராணா, அடியாளுக்கு ஒரு வரம் தருகிறீர்களா? நான் கேட்கும் வரத்தை கொடுத்தால் இந்த சித்தூர் நகரமே பிருந்தாவனமாகிவிடும். நமது ஏரிக்கரையே யமுனா தீரமாகிவிடும். நீ கேட்டு நான் இல்லை என்று சொல்வேனா? கேள் மீரா. என் கிரிதரனுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. ஆகட்டும் மீரா, அற்புதமான கோவில் கட்டி தருகிறேன். பிரபு, விண்ணும் மண்ணும் அளந்த உனக்கு வானளாவிய ஆலயம் அமையப் போகிறதா? ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் உன்னை தேடி வந்து உன் புகழை பாடப்போகிறார்களா? கண்ணன் விக்கிரகம் ஒன்றில் அடங்கினோ, விண்ணும் மண்ணும் நிறைந்தவன் கண்ணன் விக்கிரகம் ஒன்றில் அடங்கினோ. பொன்னில் மணியில் கனியில் மலரில், பொன்னில் மணியில் கனியில் மலரில் இயற்கை அழகில் விளங்கானோ, இயற்கை அழகில் விளங்கானோ. Thank you.
மீரா அங்கேயே குடியிருக்க ஆரம்பித்து விட்டார். மகாராணியை பற்றி நீங்கள் இப்படி கசந்து பேசுவது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவருடைய பக்தி மகிமையும் கவிதா விலாசமும் தேசமெங்கும் பரவியிருக்கிறது. மீரா மாதாவின் தெய்வீக கீதங்களை பிருந்தாவனத்திலிருந்து துவாரகாபுரி வரை லட்சோப லட்சம் ஜனங்கள் பாடி பரவசம் அடைகிறார். ஆஹா, என்ன மதுரகாரம், என்ன அருள் வாக்கு! பிரேமனத்தீயின் தீரமதனில் மீரா பிரபு வருவார். பிரேமலத்தியும் தீரமத்தனில் மீரா பிரபு வருவார். உத்தம் சிங் அழகாய் பாடுகிறாரே. பாட்டு எப்படியோ அப்படியே பிரசாரம். மகாராணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? மீரா, உன்னால் இந்த மேவார் வம்சத்திற்கே களங்கம் உண்டாகும் போலிருக்கு. என்ன இது? என்னால் மேவாருக்கு களங்கமா? ஆம் மீரா, தெருவீதிகளில் ஆண்டி பண்டாரங்க ஏழை பிரதேசங்களோடு நீ ஆடிப்பாடுவது மேவாருக்கு களங்கம்தான். இதென்ன இன்றைக்கு இப்படி பேசுகிறீர்கள்? ஆண்டவன் சன்னதியில் அரசன் யார், ஆண்டியார், பிரபு யார், பரதேசியார்? மாடு மேய்க்கும் ஆயர்களுக்கு மத்தியில் மாயக்கண்ணன் ஆடி பாடவில்லையா? துரியோதனனுடைய மாட மாளிகைகளை வெறுத்து ஏழி விதுரனின் குடிசையை பகவான் நாடவில்லையா? கந்தை உடுத்திய குசேலர் தந்த பிடி அவலை ஆசையுடன் வாங்கி அமுதன உண்ணவில்லையா? உன்னோடு பேசி பயனில்லை மீரா. போகட்டும்,
உன்னிடம் ஒரு வரம் கேட்கிறேன், அதையாவது கொடு. சுவாமி, தாங்களா என்னிடம் வரம் கேட்பது? அடியாருக்கு கட்டளை இருங்கள். விஜயதசமி கொண்டாட்டம் வரப்போகிறது அல்லவா? அன்றைக்கு நீ சபாமண்டபத்திற்கு அவசியம் வர வேண்டும். மீரா, ஜாகிர்தார்களும் ஜனத்தலைவர்களும் காணிக்கை செலுத்தும் போது என் பட்டமகிழ்ச்சி என் அருகில் வீற்றிருக்க வேண்டும். விஜயதசமி என்றா? அன்று கோவிலில் விசேஷ உற்சவமாயிற்று. அன்று ஒரு நாளாவது உன் கோவிலையும் உன் கிருதாரியையும் மறந்துவிடேன். மீரா, அன்று நீ சபைக்கு வராவிட்டால் என் மானம் போய்விடும். அவசியம் வருகிறேன் சுவாமி. மீரா, நீயும் நான் நமது அரண்மனை தோட்டத்தில் உள்ளார் எத்தனையோ நாளாயிற்று. இன்றைக்கு போகலாம், வருகிறாயா? கோவிலில் அடியார்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். தாங்களும் இன்று கோயிலுக்கு வாருங்களே, போகலாம். இல்லை மீரா, நீ போ கோவில்.
அடி குலத்ரோகி. உன்னால் என் மானம் போயிட்டு, உன்னால் என் மரியாதை போயிட்டு, குலம் கௌரவம் எல்லாம் போயிட்டு, மேவார் ராணாவை பார்த்து நாடு நகரம் எல்லாம் சிரிக்கும்படி ஆயிட்டு. மகாராணா, இது என்ன விபரீதம்? இன்றைக்கு சபாமண்டபத்திற்கு வருவதாக வாக்களித்தாயே, அது என்ன ஆயிற்று? மன்னியுங்கள் மகாராணா, சபைக்கு வருவதற்குத்தான் புறப்பட்டேன். வழியில் கண்ணன் குடல் ஓசி கேட்டது. உன் கண்ணனும் நீயும் கண்ணன் கண்ணன் என்று அடித்துக் கொண்டிருப்பதற்கு என்னை எதற்காக கல்யாணம் செய்து கொண்டார்? உன் கண்ணனையே கல்யாணம் செய்து கொள்வதுதான். தங்கள் வாக்கு சத்தியம். கன்னி பருவத்தில் நான் கண்ணனைத்தான் மணந்து கொண்டேன். அடி பாவி, இப்போதெல்லாம் உன் உண்மை சுரூபம் வெளியாகிறது. இன்றைக்கு உன் பாழாய் போன விக்கிரகத்தை தூக்கிக் கொண்டு என் அரண்மனையில் காலை வைத்தாயோ? நாட்டுக்கு நேர்ந்த கதியை நினைத்தால் என் நெஞ்சு கொதிக்கிறது. ஒரு காலத்திலே மேவார் என்ற பெயரை கேட்டதும் மணிமுடி தரித்த மன்னர்கள் எல்லாம் இடி முடக்கம் கேட்ட சர்ப்பம் போல் நடுங்கினார்கள். அதே மேவார் இன்று அந்நிய மன்னர்களின் ஏளன சிரிப்பு கிடமாக்கிவிட்டது. யுத்த பேரிகளின் முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலி செய்த இந்த நாட்டிலே இப்போது எங்கே பார்த்தாலும் மத்தள சத்தம். கத்திகளும் கேடயங்களும் வாள்களும் வேல்களும் டனார் டனார் என்று போதி ஒலித்த வீரபூமியிலே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பஜனை கூச்சல். யாரை பார்த்தாலும் கையிலே ஜாலரா, காலிலே கெட்டை, காதிலே நாராசம். மேவார் மகாராணி ஆண்டி பண்டாரங்களோடெல்லாம் ஆடி பாடிக்கொண்டு திரிவதா? இந்த வெக்கக்கேடு டில்லி வரையில் போயிட்டு இருக்கிறதா? அக்பர் பாதுஷாவின் தர்பாரிலே கூட மேவார் மகாராணியை பற்றித்தான் பேச்சான். மேவாரை பார்த்து உலகமே சிரிக்கிறது அண்ணா. மேவாரை பார்த்து உலகமே சிரிக்கிறது. அக்பர் பாதுஷாவின் தர்பாரில கூட மேவார் மகாராணியை பற்றித்தான் நிறுத்துங்க நாலாசத்தை. இதோ நான் வேட்டுக்கு தொலைந்து போகிறேன். என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். பிறகு சமயம் வாய்க்காது. இந்த எடுத்துக்கொண்டு கனிவாய் திறந்து கண்மணி என்று அழைத்தாய். அமுத கீத்த வலை வீசி என்னை ஆட்கொண்டாய். இன்று ஏன் என்னுடன் பேச மாட்டேன் என்று பிடிவாதம் செய்கிறாய்? என்னை பிடிக்காமல் போய்விட்டதா? இந்த ஏழையின் மீது ஏதேனும் கோபமா? என் ஐயனே, ஏதுமறியா பேதைனான். வேதசாஸ்திரம் படித்தறியே, தீர்த்த யாத்திரை செய்தறியேன், பெரியோர்களை அடுத்தறியேன், உபதேசம் பெற்றறியேன். உன் திருநாமம் புலம்பறிவேன், உன் புகழ் கீதம் பாடறிவேன். இந்த அனாதையை கைவிடாதே. அக்கா, நீங்கள் கூடவா கோயிலுக்கு வந்தீர்கள் இந்த நேரத்தில்? இதென்ன விந்தை? அர்த்தராத்திரியில் என் ஐயனை ஏகாந்தமாக தரிசிக்க வந்தீர்களா? ஆமா 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 மீரா,
சில நாளா நான் புது கூட செய்து வருகிறேன். இதோ பகவானுடைய பிரசாதமும் கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே கொடுங்கள் பிரசாதத்தை. பிரபு, உன் அன்பு வலை அக்காவையும் அடிமை கொண்டு விட்டாயா? கண்ணா, உன் அருளுக்கு அளவுண்டா? உன் பிரேமைக்கும் எல்லை உண்டா? நந்த கோகுலத்து மங்கையரை மதிமயங்கச் செய்த மாயனல்லவா நீ என் கிரிதாரி? என் கிரிதாரி என்னை காப்பாற்றுவான். பாம்பின் தலைமேல் நடம் புரிந்த பக்த விச்சலன் என்னையும் காப்பாற்றுவான். நிஜமாக சொல்லுகிறாயா மீரா? விஷம் உன்னை ஒன்று செய்யாதா? அதோ பாருங்கள், என் ஐயனுடைய முகாரவிந்தத்தில் புன்னகை மலர்ந்திருப்பதை. கண்ணா, என் கருணை கடலே, இந்த ஏரியை காப்பாற்ற விஷத்தை நீ உட்கொண்டாயா? என்ன மாறிதான் இருக்கிறது என்று பார்ப்போமே. வேஷாம யோசனை, அதுதான் சரி. வரலாமேத்திலிருந்து கூட வரலாமே. கொடுத்த முத்துமால எல்லாம் இருக்கு, சும்மா இருக்கு. உன்னை யாவ
தங்கள் தெய்வீக கீதங்களின் மகிமை தேசமெங்கும் பரவியிருக்கிறது. தங்கள் கான வித்தைக்கு காணிக்கையாக இந்த முத்துமாலையை எங்கள் குருநாதர் அனுப்பியிருக்கிறார். கருணை கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதுக்களே, அந்த பக்த சிரோமணியா நாம் தெரிந்து கொள்ளலாமா? அம்மா, தங்களுடைய அற்புத கானத்தை கேட்க அவரே ஒரு நாள் வருவார். ஆஹா, இந்த முத்துமாலை முரளிதாரியின் முத்து உருவலை நினை ஊட்டுகிறேன். இதை என் கிரிதாரிக்கே அர்ப்பணம் செய்கிறேன். முத்துமாலை பரிசளிக்கும் சாதுக்களே, இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது. இவர்கள் சாதுக்கள் அல்ல, நிச்சயம் மேஷதாரி. சரி, கண்டுபிடிக்கலாம். அடே திருட்டு பயர்களே, நில்லுங்கள். யாரப்பா நீ? மீரா மாதாவின் ஊரில் பிறந்து இப்படி முரட்டுத்தனமாய் பேசுகிறாயே. அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள். நாங்கள் சாதுக்கள், உலகமெல்லாம் எங்கள் ஊர் தான். ஓஹோ, நீங்கள் சாதுக்களோ? பரம சாதுக்கள். வாயில விரலை வைத்தால் கடிக்க கூட தெரியாது. ஆமா, அந்த முத்துமாலை எங்கே திருடினீர்கள்? ஏன் திருட்டு மொழி முடிக்கிறீர்கள்? ஊர் சுற்றும் சாதுக்களுக்கு முத்துமாலை எப்படி கிடைத்தது? எங்கள் எஜமானர் கொடுத்து அனுப்பினார். சாதுக்களுக்கு எஜமான வேறையோ? அது யார் அந்த பக்கத்து? நினைத்தேன் அப்பொழுது அக்பர் பாதுஷாவின் முத்திரை. முத்துமாலை பரிசளிப்பதாம், அதை மேவார் மகாராணி பக்தி சத்தியுடன் பெற்றுக் கொள்வதாம். என்ன அவமானம்! இந்த அக்கிரமம், இந்த மானக்கேடு தாங்கள் கட்டி கொடுத்த கோவிலில் நடக்கிறது. பல பேர் அறிய பகிரங்கமாய் நடக்கிறது. அது கோவில் இல்லை, பதிதர்கள் கால்பட்ட சதிமண்டபம். என் ஜென்ம சத்துருக்களின் பாசறை. விக்ரம், ஜெய்மல், ஏன் நிற்கிறீர்கள்? உடலே போய் இழுத்து தள்ளுங்கள். அந்த குடிகரத்த கோவிலை வீரங்கிக் கொண்டு குடியாக்கு. பாலனம் செய்ய நரக
கட்டளையால் வந்து கோவலை இடிக்கும்படி உத்தரவு. என்ன என்ன உத்தரவு? வீரங்கே வைத்து கோவலை இடிக்கும்படி உத்தரவு. யார்? மகாராணாவின் உத்தரவா? அவர் கையால் கட்டி கொடுத்த கோவிலை அவரே இடிக்கும்படி கட்டளையிட்டாரா? ஆம் தேவி, இந்த சடனை இடிக்கும்படி ஆகி உடனே தாங்கள் வெளியேற வேண்டும். எல்லோரும் போய்விட வேண்டும். கண்ணா, இதுவும் உன் லீலையா? அடியாளை சோதனை செய்கிறாயா? சாதுக்களே, ஏழை மீராவுக்கு இந்த ஆலயம் இன்று வேறு புகழ் இடமில்லை. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் போய்விடுங்கள். போக மாட்டோம் தாயே, நாங்களும் இருப்போம். போகாவிட்டால் ஒரே அடியாக எவ்வளவும் போவீர்கள். கண்ணன் எங்களை காப்பாற்றுவான். கண்ணன் வெண்ணை விழுங்குவான், உங்களை காப்பாற்ற அவனால் ஆகாது. சிவராணா, என் ஐயனை பற்றி என்ன சொன்னீர்கள்? வெண்ணையுண்ட வாயில் வெயின்குழல் ஊதிய கண்ணன் தான் குருட்சேத்திர போர்க்களத்தில் கௌரவர் கதி கலந்து அண்டமெல்லாம் நடுங்க சங்கநாதம் செய்தான். ஞாபகம் இருக்கட்டும். சாதுக்களே, கம்சனையும் சிசுபாலனையும் சம்ஹரித்து பக்தர்களை ரட்சித்த பரந்தாமன் நம்மையும் பாதுகாப்பான். எதுநந்தன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவர்கள் வரமாட்டார்களாம், அவர்களை பரந்தாமன் காப்பாற்றுவானாம். பரந்தாமன் திவ்யமாய் காப்பாற்றும். சூர்சிங், நீ பீரங்கியில் வெடிமருந்து போடு. இது தர்மம் அல்ல மகாராணா, இது தர்மம் அல்ல. அழியாத பழி உண்டாகும், மேவார் வம்சத்துக்கு களங்கம் ஏற்படும். துர்புத்தியை கேட்டு நீங்கள் இந்த மகா பாதகத்தை செய்கிறீர்கள். உங்களுடைய ஜென்ம சத்ரு உங்கள் தம்பிதான். விக்ரமன் ஒரு விஷ நாகம், ஜெயமல் ஒரு காத்துறா, மகாராணியின் பேரில் அவர்கள் கூறியதெல்லாம் அபாண்டம். அல்லா, வேண்டாம் இந்த பாதகம், வேண்டாம் இந்த அவைக்காது. உடனே மாத்துங்கள் உத்தரவு. அண்ணா, என் வார்த்தையை நம்பு, மீரா மகா உத்தமி. உதா, நிஜமா மீராவுக்கு பரிந்து பேசுகிறாள்? மீராவை பற்றி நாம் நினைத்ததெல்லாம் தவறு அண்ணா. நீ இல்லாத போது அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தார்கள். என்ன விஷமா? விக்ரமன் பேச்சை கேட்டு இந்த பாவி என் கையாலேயே விஷத்தை கொடுத்தேன். விஷம் மீராவை ஒன்றும் செய்யவில்லை, பகவான் அவளை காப்பாற்றினார். உதா தேவி சொல்வது உண்மை, மகாராணி சாதாரண மனுஷிய அல்ல, தெய்வப்பெரு. ஸ்ரீகத்தி தோஷம் உனக்கு வேண்டாம், பத்தினியை கொன்ற பாவத்துக்கு நீ ஆளாகாதே. போனா போ. ஜெயமல், நமது வார்த்தை இவர்கள் காதலி ஏறாது. காரியம் நடக்கட்டும். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். மகாராணாவா? திருமிகுந்தாயிற்றா? சுவாமி, ஆலயத்தை இடிக்கும்படி தாங்கள் கட்டளையிட்டீர்களா? இதென்ன, ஏன் மௌனமாயிருக்கிறீர்கள்? அன்றொரு நாள் இரவு இதே பூர்ணச்சந்திரன் சாட்சியாக அகமகிழ்ந்து முகமலர்ந்து கண்ணன் கோவில் கட்டுவோம், சித்தூரை பிருந்தாவனமாக்குவோம் என்றீர்கள். இன்று அதே கோவிலை இடிக்க உத்தரவிட்டது தாங்கள் தானா? பிரபு,
கிரிதாரி, உன் சித்து தெரிந்தது, என் கண் திறந்தது. இது வருகிறேன் என் ஐயனே. மகாராணா, மன்னியுங்கள், என் தவறை இன்று உணர்ந்தேன். வீர ராஜபுத்திர மன்னராகிய தங்களுக்கு நான் தகுந்த பத்தினி அல்ல. அரண்மனை வாழ்வும் அரச போகமும் எனக்கு உகந்தவை அல்ல. அரிசுவை உண்டி அருந்தவும் ஆடை ஆபரணங்கள் பூணவும் அரியாசனத்தில் வீற்றிருக்கவும் நான் பிறந்தவளல்ல. மகாராணா, இங்கு வெடித்த பீரங்கி சத்தத்தில் என் பிரபுவின் குரலொலியை கேட்டேன். என் இறைவன் என்னை அழைக்கிறான். நான் போகிறேன் சுவாமி, நான் போகிறேன். ஆயர்குடிசியில் வளர்ந்த தீனபந்துவை தேடிப் போகிறேன். கானகத்தில் மாடுமேத்த கருணாமூர்த்தியை தேடிப் போகிறேன். பரந்தாமன் பாதம்பள் பிருந்தாவனத்துக்கு போய் சுரேந்திரா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல உதிச்சு. ஆமா, நம்ம யமுனாவில இருக்கிற முதல ஆமை இதுகளுக்கெல்லாம் மோட்சம் உண்டா? அட, யமுனா நதியில ஒரு தடவை ஸ்நானம் பண்ணினாலே மோட்சம் உண்டுன்னு பிராணம் சொல்லுது. சதா அதுலயே இருக்கிறவங்களுக்கு மோட்சம் இல்லாத இருக்குமா? ஆமா ஆமா ஆமா, அதுலயும் அது எத்தனை பரம பாகவதர்களை பிடிச்சு முழுங்கி இருக்கு. அந்த புண்ணியமெல்லாம் வீணா போகுமா? அட, இத பாத்தியா, என்ன ஒரு ஆவணம் போல இருக்க? எங்க? ஐயோ, இத கையில வேற எடுத்துட்டியா? கிஷா 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 கிரகச்சாரம். இது பெண்ணா பிறந்ததா காதலிய மூக்குலிய போட்டுக்கிற ஆபரணம் அப்பா? அத தூர தூக்கி வீசி விட்டு நீ நல்லா ஒரு முழுக்கு போட்டுட்டு வா. நான் குருதேவருக்கு பூஜைக்கு வேண்டியதை சித்தப்படுத்துறேன். என்ன
கடல் வண்ணத்திருமேனி எழிப்போலம் காட்டி கனவி நிலையனை மணந்த கண்ணா துயரம் இந்த பேதை படவில்லையோ பட முடியா துயரம் இந்த பேதை படவில்லையோ பாவி உயிர் உன் பிரிவார் செய்வதறிந்திலையோ கடலி மீராவை தவிக்க விட்டே இடர்கடலி மீராவை தவிக்க விட்டே மீராவை தவிக்க விட்டே
பாலிய பக்த சிகாமணிகளே, நம் தாயானவள் தந்தையை காட்டினார். தந்தை குருவை காட்டினார். குரு தெய்வத்தை காட்டுவார். தெய்வம் மோட்சத்தை காட்டும். மோட்சம் எதை காட்டப் போகிறதோ தெரியல. அதற்காக வேண்டித்தான் குருவை வழிபடணுங்கிறது. அதற்காக வேண்டி ஒரு பெரியவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எம்க பலத்துமை படா திவானே, அரிச்சை கொயினை படா, அரிச்சை கொயினை படா திவானே, குறிச்சை கொயினை படா. அட பைத்தியக்காரனே, அரிக்கு பெரியவனும் இல்லை, குருவுக்கு பெரியவனும் இல்லை என்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? அனுமா அனுமா உன் சேவா குறக்கை தௌலத்தகிரி பர்வத லூட்ட திவானே, எம்க பலத்துமை படா. தன்பலம் தெரியாத அனுமார் அந்த ஹரிநாமத்தை உச்சரித்ததுனாலே தான் கடலுக்கு மேலிருந்து மலையை தாண்டினார். இல்லை இல்லை இல்லை, மலைக்கு மேலிருந்து கடலை தாண்டினார். நாமும் பிறவி கடலை தாண்ட என்ன செய்யணும்? குருவை பஜிக்கணும். குரு நீ பஜன் சேத்திவா, ஓ அனந்த ஜீவா, குரு நீ பஜன் சேத்திவா, ஓ அனந்த ஜீவா, குரு நீ பஜன் சேத்திவா. இப்பண்டு தேவதாரி பண்டு, பண்டு தேவதாரி பண்டு, பண்டு தொருகின வாணிக்கு பண்டிகை உண்டு, தேவதாரி பண்டு, 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 தேவதாரி பண்டு. எல்லி பஜன் சேத்திவா, ஓ அனந்த ஜீவா, குரு நீ பஜன் சேத்திவா, ஓ அனந்த ஜீவா, குரு நீ பஜன் சேத்திவா. சுவாமிஜி, இது என்னவோ? இது பிருந்தாவனம் தாயே. சுவாமிஜி, இது பிருந்தாவனமா? ஆமாம்மா. பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, நந்தகுமார விந்தை புரிந்த அந்த நாளும் வந்திடாதோ. பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாதோ, அனைவரும் கூடி அவன் புகழ் பாடி நிர்மலயமுனா நதியினிலாடி, வனம் வனம் திரிந்து வரதனை தேடி, அனுதினம் அம்தனை தரிசனம் செய்த அந்த நாளும் வந்திடாதோ. நாடும் காண
தாயே, மகாத்மா ரூபகோஸ்வாமியின் ஆசிரமம் இதுதான். என் குருநாதர் ரூபகோஸ்வாமியின் ஆசிரமமா? பிருந்தாவனம் வந்ததற்கு பலன் கிட்டிவிட்டது. சாதுக்களே, உங்கள் குருதேவனிடம் அடியாள் மீரா வந்திருக்கிறேன், அவருடைய தரிசனம் கோருகிறேன் என்று சொல்லுங்கள். தாயே, எங்கள் குருதேவர் பெண்ணாய் பிறந்தவர்களை கண்ணாலும் பார்க்க மாட்டார். அப்படி ஒரு விரதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன இது? என்னால் நம்ப முடியவில்லையே. உங்கள் குருதேவரிடம் கேளுங்கள். இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ யார், புருஷன் யார்? குன்றெடுத்து கோனிரை காத்த கோபாலன் ஒருவன்தானே பிருந்தாவனத்தில் புருஷன். அவனிடம் பிரேமை கொண்ட அடியார்கள் எல்லோரும் பெண்களே அல்லவா? தாயே, நீயே என் பரமகுரு, என் மனத்தின் மாசை போக்கினாய். சுவாமி, இது என்ன வார்த்தை? நாங்கள் அல்லவா என் குருதேவர்? அடியார் மீராவை மறந்து விட்டீர்களா? கண்ணன் பிறந்த புண்ணிய தினத்தில் எழுந்தருளி இருதாரியின் விக்கிரகத்தை கொடுத்து போனது எங்களுக்கு நினைவில்லையா? ஓஹோ, பரமபக்தர் தூதாராவின் பேத்தியானி, மாயக்கண்ணன் பேரில் மதுர கீதங்களை பாடும் மேவார் மகாராணி நீதானா? தாயே, உனக்காகத்தான் இத்தனை நாளும் காத்திருந்தேன். உனக்காகத்தான் துவாரகாபுரியின் பிரபு என்னை அனுப்பினார். வாம்மா. ஜனக்கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரித்து வருகிறது. ஏக ஆர்ப்பாட்டம் செய்கிறார். தாங்கள் சென்று அவர்களுக்கு நான் வார்த்தை சொல்கிறேன். இல்லை உத்தம், மேவாரின் மகாலட்சுமி நாட்டை விட்டு துரத்துவிட்டு என் ஜனங்களுக்கு முன்னால் எப்படி போய் நிற்கு? அவர்களுக்கு என்ன பதில் சொல்லு? உத்தம், ஜனங்களுக்கு உன் பேரில் எப்போதும் அபிமானம். நீ மீராவின் கட்சி என்பது அவர்களுக்கு நன்றாய்த்து. நீ போய் அவர்களை சமாதானப்படும். தேவியின் தேர் ஆளுநப்பிருக்கிறோம் கிருஷ்ண. உத்தரவு மகாராணா. நமஸ்காரம் மகாஜனங்களே, நமஸ்காரம். என்ன சமாச்சாரம், என்ன சங்கதி, என்ன விஷயம்? எல்லோரும் சௌக்கியமா? எங்கே வந்தீர்கள்? உன்னுடைய திருமுகத்தை பார்ப்பதற்குத்தான் அந்த. ஓஹோ, அப்படியா? என்ன பாருங்க உத்தம் சிங், இது வேடிக்கை விளையாட்டுக்கு சமயமல்ல. பஞ்சமும் பிழையும் நாட்டை பிடுங்கி தின்கின்றன. மீரா மாதா மேவார விட்டு போன பிறகுதான் இந்த விபரீதம் எல்லாம் வந்தது. எங்களுக்கு மகாராணாவை பார்க்க வேண்டும். தேவியாரை தேடி சென்ற சூழர்கள் திரும்பி விட்டார்கள். மீரா மாதாக்கு ஜெய். மகாராணாவின் உத்தரவின்படி நாங்கள் பிருந்தாவனத்துக்கு அதுக்கு வேகமா போனோம். சரி, வாயு வேகம் அணைய வேகமாய் போனீர்கள். விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கள். பிருந்தாவனத்தில் மகாராணி கண்டீர்களா? தற்சாமயம் தற்சாமயம் தேவியார் பிருந்தாவனத்தில் இல்லை. பின் எங்கே சென்றார்கள்? மீரா தேவியும் மகாத்மா ரூபகோஸ்வாமியும் ஒரு பெரிய பக்த கோஷ்டியுடன் துவாரகாபுரிக்கு போனார்களாம். மகாராண தேவியார் பிருந்தாவனத்திலிருந்து துவாரகைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களாம். உத்தம், இந்த க்ஷணமே நான் துவாரகைக்கு கிளம்புகிறேன். மீராவை அழைத்துக் கொண்டு திரும்புகிறேன்.
தரும் பாலா எங்கள் மாமனியே நந்தலாலா மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமனியே நந்தலாலா வாரகை வாழும் தயாலா என்றும் நீராது தயவிலோலா வாரகை வாழும் தயாலா என்றும் நீராது தயவிலோலா மாமதுரை பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா மாமதுரை தரும் பாலா எங்கள் மாமணியே நந்தலாலா முத்தடுத்தேன் கை நழுவ விடுவான்